வெல்கம் டு பட்டுக்கோட்டை சமையல். இப்போ தக்காளி சட்னி செய்கிறது எப்படின்னு வாங்க பார்க்கலாம். கடலவருப்பு போட்டாச்சு, பட்டை மிளகா போட்டாச்சு, சின்ன வெங்காயம் போட்டாச்சு, புளி போட்டாச்சு, எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்குறோம். எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிறோம். ஹோட்டல் ஸ்டைலில் உள்ள தக்காளி சட்னி இது, 200 பேருக்கு உள்ளது. சின்ன வெங்காயம், பட்டை மிளகா, கடலப்பருப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிறோம். பூண்டு, இஞ்சி, புளி. இப்போ பல்லாரியை கொட்டுறோம். பாதியை பல்லாரியை கொட்டி நல்லா வதக்கிறோம். 200 பேருக்கு உள்ள சட்னி இது. பல்லாரியை போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு நல்லா வதக்கணும். சின்ன வெங்காயம் ஒரு 2 கிலோ போட்டாச்சு. இப்போ மிளகாத்தூள் போடுறோம். சின்ன வெங்காயம் 2 கிலோ, பல்லாரி 3 கிலோ, மிளகாத்தூள், பட்டை மிளகா, பூண்டு, இஞ்சி, கடலப்பருப்பு, புளி எல்லாம் போட்டாச்சு. பத்தாயிரத்துக்கு இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் போடுறோம். அப்போ தான் உரப்பு கரெக்டாக இருக்கும். வெறும் பட்டை மிளகாய்க்கு உரப்பு ஏறாது. தக்காளியை போடுறோம். இப்போ தக்காளி கொஞ்சம் போட்டுக்கணும். ரொம்ப போட்டால் தக்காளி சட்னி மாதிரி புளிக்கும், வெங்காய சட்னி மாதிரி வராது. தக்காளியை போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதங்கினோன்னே இறக்கி ஆற வச்சிட வேண்டியதுதான். இறக்கி ஆறுது. இப்போ அரைச்சாச்சு. பெருங்காயத்தூள் போடுறோம். பெருங்காயத்தூள் போட்டு தாளிச்சை எடுத்து போடுறோம். தாளிச்சை எடுத்து போட்டு நல்லா கலக்கி விட்டு நல்லா கலக்க வேண்டியது. தாளிச்சை போட்டாச்சு, கலக்கியாச்சு. இப்போ தக்காளி சட்னி சால்ட்டு போடுறோம். சால்ட்டை போட்டு நல்லா கலக்கணும். சால்ட்டு பத்தாவது கொஞ்சம் போடுறோம். தக்காளி சட்னி நான் கரெக்டாக நல்லா ரெடியாயிருச்சு. தாளித்து என்ன கொஞ்சம் அள்ளி போடுறோம். பத்தலைன்னா உப்பு பார்த்துக்குவோம். உப்பு கரெக்ட் கொஞ்சம் போடுறோம். பத்தாது இனிக்கிற மாதிரி இருக்கும். கரெக்டான உப்பு இருக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் பட்டுக்கோட்டை சமையலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.